ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். டுடே வி லேர்ன் எ மேக்ஸ் டாபிக் மல்டிப்ளிகேஷன். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், மல்டிப்ளிகேஷன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சரியா, மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு ஒன், வென் அ நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை ஜீரோ த ப்ராடக்ட் இஸ் ஜீரோ. அது ஒரு நம்பரை நம்ம ஜீரோவால் மல்டிப்ளைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் என்ன வரும், ஜீரோ வரும். ஃபஸ்ட்டு ரூல் இது தான், வென் ஏ நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை ஜீரோ த ப்ராடக்ட் இஸ் ஜீரோ. இப்போ 35 மல்டிப்ளை ஜீரோ, 35 நம்ம ஜீரோவை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், ஜீரோ தான். இதே மாதிரி தான் எந்த ஒரு பிக்கஸ்ட் நம்பர் இது வந்து 2 digit, நெக்ஸ்ட்டு வந்து என்னது இந்த மாதிரி 3 digit நம்ம ஜீரோவை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ஜீரோ தான் வரும். சரியா, அதுதான் ஃபஸ்ட் ரூல், வென் அ நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை ஜீரோ த ப்ராடக்ட் இஸ் ஜீரோ. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒன்னை வச்சு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும், அதுதான் நெக்ஸ்ட் ரூல். அதுதான் பார்க்கலாம், வென் எ நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை ஒன் த ப்ராடக்ட் இஸ் த நம்பர் இட்ஸ் செல்ஃப். என்னது, ஒரு நம்பரை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம அதோடய ப்ராடக்ட் என்ன வரும், சேம் நம்பர், நம்பர் இட்ஸ் செல்ஃப்னால் அதே நம்பர் தான் வரும். இப்போ வந்து 5636 மல்டிப்ளை ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னு சொன்னோம், 5636. இதே மாதிரி தான் என்னது, எத்தனை டிஜிட் நம்பரோட ஒன்னை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, வென் 2 or more than 2 நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளைடு எ சேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த ப்ராடக்ட். என்னது, ஒரு 2 எடுத்துக்கிறீங்க, அது வந்து 2 இருக்கலாம் இல்லைனா 3 இருக்கலாம், அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து வர்ற ஆன்சர் வந்து அதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து என்னது, சேஞ்ச் பண்ணாலும் அதோட ப்ராடக்ட் வந்து சேமாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, 4 × 3 ப்ராக்கெட் போட்டு மல்டிப்ளை 2, இதோட ப்ராடக்ட் என்னது, 4 × 3 = 12, நெக்ஸ்ட் என்னது 2 மல்டிப்ளை பண்ணுவோமா, 12 × 2 = 24. இதே இது எப்படி அப்படின்னா, இதை 4 × 3 × 2 இந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோமா. இங்கே ஃபஸ்ட் என்னது 4 × 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்னது வர்ற ஆன்சரோட 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம 3 × 2 ப்ராக்கெட்டுக்குள்ள தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 4 × 3 × 2 அப்படின்னா என்னது, 3 × 2 = 6, நெக்ஸ்ட்டு 4 × 6 = 24, இதோட ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, இங்கேயும் என்ன வருது 24 வருது, இங்கேயும் என்ன வருது 24 தான் வருது. அதோடய ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் அதோட ப்ராடக்ட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், த ப்ராடக்ட் இஸ் சச் கேசஸ் இன் த மல்டிப்ளிகேண்ட் வித் அஸ் மெனி ஜீரோஸ் ஆன் இட் இட்ஸ் ரைட் அஸ் த நம்பர் ஜீரோஸ் இன் த மல்டிப்ளையர். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப வர நம்பரில் வந்து நிறைய ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 46 × 10 அப்போனா என்ன பண்ணுவோம், இந்த 46 அப்படியே ரைட் பண்ணி அதோட இந்த ஜீரோவை ரைட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா, ஜீரோவை ரைட் பண்ணிவிட்டு 46 × 1 என்ன வரும், 46 தான் வரும். இதே மாதிரி 46 × 20 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு என்னது, இந்த ஜீரோவை எத்தனை ஜீரோஸ் அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்களோ ஃபஸ்ட்டு அத்தனை ஜீரோஸை ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். 46 × 2 = 6, 2 = 12, இங்கே 1, 4 × 2 = 8, 9, 92, 920. இதே மாதிரி தான் என்னது, ஈஸியான வேயில் போடலாம். இப்போ வந்து இதுதான் என்னது, மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற நம்பரை மல்டிப்ளிகேண்ட், அதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோமோ அது மல்டிப்ளையர், வர்ற ஆன்சர் தான் என்னது, ப்ராடக்ட். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 350 × 35. இது வந்து என்னது, 350 வந்து என்னது மல்டிப்ளிகேண்ட், இதில் வந்து மல்டிப்ளையர் என்னது
350 வந்து 35 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா 350 35 சரியா ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம என்ன வரும்னு சொன்னோம் ஜீரோ தான் வரும்னு சொன்னோம் நெக்ஸ்ட் 5 5 ஆர் என்னது 25 25 அப்படியே ரைட் பண்ணிடுவோமா ரைட் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம் அதில் ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை மட்டும்தான் ரைட் பண்ணுவோம் ரைட் பண்ணிவிட்டு அதை இங்கே 5 மட்டும்தான் போடுவோம் 2 அப்படியே வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது 3 ஹண்ட்ரட்ஸோட நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் 5 த்ரீஸா 15 15ஓட லாஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த 2வையும் ஆட் பண்ணணும் ஏன் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் டிஜிட்டோட ரிமைனிங் சரியா அப்படின்னா 5 3 15 15 ப்ளஸ் 2 17 சரியா இப்போ வந்து என்னது ஃபஸ்ட்டு டிஜிட்டை வச்சு மல்டிப்ளிகண்ட்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா மல்டிப்ளை பண்ணதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி கிராஸ் பண்ணிடணும் நம்ம ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு நேராக ரைட் பண்ணக்கூடாது செகண்ட் டிஜிட்டுக்கு நேராக தான் நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம இங்கே கிராஸ் சிம்பிள் போட்டிருந்தோம் இதே இது வந்து 3 டிஜிட் வச்சாலும் நம்ம அதே மாதிரி தான் சரியா 3 0 0 சரியா ஏன் ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் ஜீரோ தான் நெக்ஸ்ட் இந்த 3-ஐ எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் 5 த்ரீ ஃபைவ்ஸா 15 15 எந்த நம்பர் இங்கே ரைட் பண்ணுவோம் 5 ரிமைனிங் 1 இங்கே இருக்கும் சரியா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து 3 3 9 9 ப்ளஸ் 1 10 நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதை அப்படியே விட்டுறக்கூடாது இதையே ஆட் பண்ணி போடணும் இங்கே ஜீரோ இங்கே எந்த நம்பருமே கிடையாது கிராஸ் சிம்பிள் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா என்னது இங்கே ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் தான் ஜீரோ இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும் இதே சேம் நம்பர் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் 5 7 ப்ளஸ் 5 12 12 அப்படியே 12 போட்டுருவோமா போட மாட்டேங்க 2-ஐ போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள தான் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மேலே போடணும் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 0 ப்ளஸ் 1 1 1 இங்கே மேலே ரிமைனிங் இருக்கிற 1-ஐ ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும் 2 லாஸ்ட் இங்கே என்ன இருக்குது 1 தேர் 4 என்னது ப்ராடக்ட் ஈக்குவல் டு 12,250 இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் நம்பர் 2 என்ன அப்படின்னா 112 மல்டிப்ளை 15 112 எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 15ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் இப்படி ரைட் பண்ணிக்கோங்க சரியா ரைட் பண்ணிவிட்டு என்னதே அந்த சிம்பிளையும் போடணும்ல சிம்பிளையும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த நம்பரை வச்சு ஒன்ஸ் பிளேஸில் உள்ள நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா எஸ் 5-ஐ வச்சு தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே மேலே உள்ள 112 ஃபைவ் டூஸா 10 10 அப்படியே போட மாட்டோம் 10-ல் 0 மட்டும்தான் இங்கே போடுவோம் ரிமைனிங் 1-ஐ அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணுவோம் 5 1s 1 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும் அப்படின்னா 5 1s 5 5 ப்ளஸ் 1 6 நெக்ஸ்ட் 5 1s 5 இப்போ என்னது ஃபஸ்ட்டு டிஜிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஜிட்டில் என்னது ஃபஸ்ட் நம்ம என்ன சிம்பிள் போடுவோம் கிராஸ் சிம்பிள் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு தான் அந்த மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரை ரைட் பண்ணுவோம் 1 2 2 1 1 1 1 1 நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் 0 6 ப்ளஸ் 2 8 5 ப்ளஸ் 1 6 அப்படியே இந்த லாஸ்ட் உள்ள ரிமைனிங் 1-ஐயும் கீழே அப்படியே போட்டுருவோம் தேர் ஃபோர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1680 இதே மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தேங்க்யூ